சுஜதா அவர்களின் மூன்று நாள் சொர்க்கம் அத்தியாயம் ஒன்று. என் பெயர் குரு ராஜ். குரு என்றே என்னை கூப்பிடலாம். நான், ராஜ், மனோ மூவரும் மங்களூர் போயிருந்தோம். அதை பற்றி சொல்கிறேன். அத்தியாயம் இரண்டு. ஐடியா கொடுத்ததே மனோதான். அவன்தான் ஒரு மாதிரி எங்கள் குழுவின் தலைவன். ராஜுவுக்கு தெரிந்த பார்ட்டி ஒன்று மங்களூரில் இருப்பதாகவும், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட் பெரிய புள்ளி என்பதாகவும், அந்த புள்ளி பைபாஸ் ஆபரேஷனுக்கு அமெரிக்கா போவதாகவும், அதனால் அவர்கள் மாளிகை போன்ற வீட்டை பாதுகாக்க ராஜை அழைத்திருப்பதாகவும், அவனுடன் போய் மூன்று நாளாவது இருக்கலாம் என்றும் சொன்னான். 1000 ரூபாய் பணம் கட்டாயம் கொண்டு வர சொன்னான். 1000 ரூபாயா? 5 ரூபாய்க்கு சிங்கி அடிக்கிறேன் மனோ என்றேன். திருடு என்றான். எப்படி என்றேன். திருடுவதற்கு சொல்லியா தர வேண்டும்? உங்கள் வீட்டில் டிரான்சிஸ்டர் இல்லையா? டேப் ரெக்கார்டர் இல்லையா? குட்டி குட்டியாக வெள்ளி பாத்திரங்கள் இல்லையா? நகை இல்லையா? வீட்டில் திருடுவதை போல பத்திரமானது எதுவும் இல்லை குரு. உன்னை யாரும் சந்தேகிக்கவே மாட்டார்கள் என்றான். எங்கள் வீட்டு டிரான்சிஸ்டர் எல்லாம் திருடக்கூடிய நிலையில் இல்லை. எல்லாம் எம்பராய்டரி போட்டு ஜோடித்து அலமாரியில் எலிமினேட்டருடன் இணைந்து. ரொம்ப கஷ்டம் மனோ. அப்ப எதுத்த வீட்டில் பக்கத்து வீட்டில திருடு. பால்காரன் வீட்டிலே எத்தனையோ இறஞ்சி கிடக்காது குரு. சொர்க்கம் பார்க்கணுமா? 3 நாள்ல ரூபா 1000 வா. எப்படி சம்பாதிப்பியோ தெரியாது. டென்னிஸ் ஆடலாம், வேணும்னா கோவா போகலாம், சர்க்கரை சாப்பிடலாம், ஊத்தலாம், குட்டிகளோ ஏராளம் என்றான். எனக்கு உடல் விண்ணென்று ஆகிவிட்டது. எப்படியாவது 1000 ரூபாய் சம்பாதிக்க வேண்டுமே என்று வீட்டுக்கு போனபோது வேலை சாதகமாக இருந்தது. அம்மா எதுத்த வீட்டிலே போய் 1 லிட்டர் பால் வாங்கி வர சொன்னாள். வீட்டுக்காரி உள்ளே போய் பால் எடுத்து வர சென்றிருந்த போது அலமாரியில் அந்த 2-in-1 பார்த்தேன். அதை உடனே எடுத்து என் வீட்டு திண்ணையில் போய் வைத்துவிட்டு திரும்பி வந்து ஒன்றுமே நடக்காதது போல காத்திருந்தேன். உள்ளே போனவள் பாலுடன் திரும்பி வந்தவள் என்னை பார்த்து புன்னகையோடு பால் கொடுத்தாள். பால்கார மாமிக்கு என் மேல் கொஞ்சம் ஆசை. கணவன் அவளுக்கு சின்னவன். ராத்திரிதான் எதிர் வீட்டில் 2-in-1 காணாமல் போனதை கண்டுபிடித்து வேலைக்கார பெண்ணை போட்டு மொத்திக் கொண்டிருந்தார்கள். நான் அதற்குள் அதை ராஜ் மூலம் சேட்டுக்கடையில் விற்றாகிவிட்டது. சோரி கமால், முஜே பக்தே போலீஸ் வாலே. திருட்டு பொருள், என்னை போலீஸ்காரர்கள் பிடித்து கொள்வார்கள் என்று முனகிக் கொண்டேதான் ரூபாய் 300 கொடுத்தான். அநியாயம். இருந்தாலும் பேரம் பேசவோ மறுக்கவோ டயம் இல்லை. கிடைத்த மட்டும் ஆதாயம் ராஜ்தான் சொன்னான். அதன் பின் அந்த ஒரு வாரத்தில் வீட்டிலிருந்து 4-5 டம்ளர்கள், 1 ஸ்கூட்டர் டயர் திருடினேன். டயர் பழசு. வீட்டில் ஏகப்பட்ட டம்ளர்கள் உள்ளன. 1-2 காணாமல் போனதை கண்டுபிடிக்க நாளாகும். அதற்குள் மங்களூர் போய் வந்து விடலாம். எவர் சில்வர் பாத்திரம் மார்க்கெட்டில் விலை போவது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அநியாயமாக குறைத்து கேட்டார்கள். விற்பது என்றால் அத்தனை இழப்பம். வேறு வழி இல்லாமல் 5-10 என்று கிடைத்த மட்டும் ஆதாயமாக விற்றேன். அப்புறம் என் பிரதர் வாட்ச் என்னிடம் கொடுத்திருந்தான். என் தங்கை சுகுணா போட்டிருந்த மோதிரத்தை 1-2 நாள் போட்டு பார்க்கிறேன் என்று சொல்லி சுண்டு விரலில் மாட்டிக்கொண்டேன். தங்கம் சுமாராக போகிறது. இருந்தும் சங்கிலி கிங்கிலி என்று அதிகம் புரட்ட முடியாது. 1/2 பவுனுக்கு மேல் இருக்காது. சேதாரம் ஆதாரம் என்று கணக்கு போட்டு 400 தான் தந்தார்கள். 3-in-1 300, சுகுணாவின் மோதிரம் 425, HMD வாட்ச் 75, எவர் சில்வர் டம்ளர் பழைய டயர் இன்ன பிற 75. மனோ எண்ணி பார்த்துவிட்டு குறையுதே குரு, இன்னும் 125 கொண்டாந்துரு என்றான். இவ்வளவுதான் முடியும் மனோ. 1000 சொன்னா 1000 ரூபாய்தான். இங்கே அங்கே துண்டு விழுந்தான் நம்ம பட்ஜெட் போயிரும். சும்மா கெஞ்சாதே. 1000 ரூபாய் கொண்டாந்தா வா, இல்லை மூடிக்கிட்டு போய்கிட்டே இரு.
உன் பிசாத்து காசு வேண்டாம் எனக்கு உனக்கு ஆற செலவுதான் 1000 ரூபாய்க்கு 10000 ரூபாய் சந்தோஷம் காத்திருக்கு சரியா இன்னும் 125 சேர்த்துக்கிட்டு வெள்ளிக்கிழமை சுபாஷ் நகர் பஸ் ஸ்டாண்ட் ஆண்டை வந்துரு என்றான் வீட்டுக்கு போனபோது ஒரு மாதிரி இருந்தது மனோ ஒப்புக்கொள்ள மாட்டான் இன்னும் 100 ரூபாய் சில்லறைக்கு எங்கே போவது அம்மாவிடம் போய் மளிகை சாமான் வாங்க வேண்டுமா என்று கேட்டேன் ரேஷன் சர்க்கரையில் 1 கிலோ 2 கிலோ கை வைத்தாலும் 10 ரூபாய் பெயரும் வளையல் கிளையல் திருடலாம் என்றால் யாரும் கலற்றி வைக்கிற சாதியாக தெரியவில்லை ஜெயநகரில் பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன் அம்மா கைமாற்றாக 125 ரூபாய் வாங்கி வர சொன்னால் பாட்டி என்றேன் பாட்டி உடனே போன் பண்ணி விசாரிக்கிறேன் என்றாள் சரி என்றேன் ரிஸ்க் தான் ஆனால் நான் நினைத்தது நடந்துவிட்டது பாட்டி விசாரிக்காமலேயே கொடுத்து விட்டாள் கட்டிலுக்கு நாடா போட்டுவிட்டு ஒட்டடை அடித்துவிட்டு எல்லாம் செய்து கொடுத்துவிட்டு மோர் சாப்பிட்டு விட்டுதான் வந்தேன் அத்தியாயம் 3 என்னை பற்றி இப்போது ஒரு மாதிரி அபிப்பிராயம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் என்ன எங்கே சொல்லுங்கள் நான் கெட்டவன் சொந்த வீட்டிலேயே திருடினவன் அம்மா அப்பா பாட்டியிடம் பொய் சொல்பவன் இத்தியாதி ஓகே ஓகே நான் கெட்டவன்தான் அதற்கு முன் உங்களையே நீங்கள் கேட்டுக்கொண்டு பதில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டிலே நீங்கள் திருடினதே இல்லையா பொய் சொன்னதே இல்லையா அப்படியெனில் ரொம்ப சத்தியவான் இந்த கதையை படிக்கவே கூடாது கெட்டு போய் விடுவீர்கள் மற்ற பேர் என்னுடன் மங்களூர் வாருங்கள் அத்தியாயம் 4 வெள்ளிக்கிழமை பஸ் ஸ்டாண்டுக்கு போனபோது ரிசப்ஷன் கிட்டத்தில் ராஜ் வந்திருந்தான் புதுசான ஜர்கினும் கண்ணாடியும் போட்டிருந்தான் பணம் கொண்டாந்தியா இல்லேனா மனோ ஒத்துக்க மாட்டான் என்றான் சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு பெண்ணை பார்த்து அந்த குட்டியை எங்கேயோ பார்த்திருக்கமில்லை என்றான் நான் பார்த்து எங்கள் பாலிடெக்னிக்கில் ரேடியோ 3வது வருஷம் படிப்பதாக சொன்னேன் அந்த பெண் பஸ் ஸ்டாண்டில் யாருக்கோ காத்திருந்தது அதன் அருகில் போய் சௌக்கியமா என்றேன் அது கருப்பு கண்ணாடியை கலற்றாமல் சௌக்கியம் என்றது எங்கே இந்த பக்கம் என்றேன் தெரிஞ்சவங்களுக்காக வெயிட் பண்றேன் என்றது அதற்குள் மனோ வந்துவிட்டான் சிஇஓ சொல்லிவிட்டு இங்கே வந்தால் மனோ முதலில் 1000 ரூபாய் எண்ணி கொடு என்றான் கொணாந்திருக்கேன் மனோ நம்பு என்றால் நோட்டு நோட்டாக பொது இடமாகிய பஸ் ஸ்டாண்டில் எண்ணிவிட்டுதான் சமாதானமானான் 3 நாளைக்கு வீட்டிலே தேட மாட்டாங்களே என்றான் எக்ஸ்கர்ஷன்னு சொல்லிட்டு வந்தேன் ராஜ் நீ என் வீட்டிலே விடமாட்டாங்க சொல்லாமத்தான் வந்திருக்கேன் போன் பண்ணிடலாம் ராஜின் அப்பா சப் ரிஜிஸ்ட்ரார் நிறைய லஞ்சம் வாங்குவதை ராஜே பார்த்திருக்கிறான் என் அப்பா பிஹெச்இஎல்லில் என்னவோவாக இருக்கிறார் மனோவுக்கு அப்பா இல்லை மங்களூர் பஸ்ஸில் முன் சீட்டில் கர்ச்சிப் போட்டிருந்தான் டிக்கெட் எடுத்துவிட்டு பன் பட்டர் ஜாம் வாங்கி கொடுத்தான் பஸ் ராத்திரி கார்ட் செக்ஷனில் ஓடி விடிய விடிய போய்விடும் என்றார்கள் பஸ் புறப்பட்ட போது அந்த பெண்ணும் பின் சீட்டில் உட்கார்ந்தது நாங்கள் முன்னே போய் உட்கார்ந்தோம் ராஜ் கடுப்பாக இருந்தான் பஸ் புறப்பட்டதும் மனோ எழுந்து பின்னே சென்று கண்டக்டரிடம் கன்னடத்தில் பேசிக்கொண்டான் ராஜ் என்னிடம் பாத்தியா குரு இதை மட்டும் இவன் நம்மகிட்ட சொல்லவே இல்லை பாரு என்றான் எதை மட்டும் குட்டி தள்ளிட்டு வந்திருக்கான் பாரு உங்க பாலிடெக்னிக்கு குட்டி இருக்குதே அதுவும் நம்ம கூட வரப்போகுதாம் இதை நம்மகிட்ட சொல்லி இருக்கணுமா இல்லையா ஆமாடா கேட்ரு நீ கேளு இந்த மாதிரி பொம்பளை விஷயம்னா ஒப்புத்துக்கிட்டு இருக்கவே மாட்டேன் பெரிய ரெஸ்பான்சிபிள் ஆகுது இல்லையா அதுவும் அந்த பொண்ணு அப்பா அம்மா எல்லாம் எனக்கு தெரியும் அப்புறம் என் மேலதான் சொல்லுவாங்க பொறுப்பு வேண்டாமா அதை எதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்கான் எதுக்கா 3 நாளும் அதை டாவடிக்க போறான் நாம ரெண்டு பேரும் நொட்டை விட்டுகிட்டு பாத்துக்கிட்டு இருக்கணும் சரிதான் என்றேன் வயிற்றை என்னவோ செய்தது மனோ திரும்பி வந்து என்னடா என்றான் நீ செய்யறது நல்லாவே இல்லைன்னு சொல்றான் குரு என்றான் ராஜ் என்னடா நல்லா இல்லை சொல்லேண்டா மனோ
இவன் கேக்குறான், மூணு பேரும் சேந்தாப்புல தானா போறதாகவும் சேந்தாப்புல தானே என்ஜாய் பண்றதாகவும் பேச்சு. நீ மட்டும் இந்த பொண்ணை கூட்டி வெச்சுக்கிட்டு, உனக்கு பொண்ணு தானடா வேணும், மங்களூர்ல எத்தனை காட்றேன் வா. அது யார் மனோ? அவ பேரு சரஸ்வதி, நானும் அவளும் லவ்வர்ஸ், காதல் ஆயிருச்சு. ஏய் இங்க வந்துரு, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்றான். அந்த பெண் ஓடும் பஸ்ஸில் ஆடி ஆடி வந்து எங்கள் அருகில் வந்து வணக்கம் என்று மூக்கருகில் கை கூப்பியது. பாவாடை தாவணியும் இரட்டை பின்னலுமாக இருந்தது. முன் வரிசையில் ஒரு பல் தவறி இருந்தது. சின்னதாக பொட்டிட்டு கொண்டு கருப்பான பெண், இது ராஜ், இது குரு, என் டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் நான் நல்லா சமைச்சு போட போறேன். சாச்சா, அதெல்லாம் வேண்டாம் என்றேன். நானும் மனோவும் அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்க போறோம் என்றாள். ராஜ் தலையில் கை வைத்து கொண்டான். ஆசனில் நின்றபோது மனோ எல்லோருக்கும் டீ வாங்கி கொடுத்தான். அந்த பெண் என்னை பார்த்து, உங்களை பாலிடெக்னிக்கில் பார்த்திருக்கேன் என்றது. ராஜ் அதை வீட்டிலே சொல்லிட்டு வந்தியா என்று கேட்டான். அவள் உடனே அழ ஆரம்பித்து விட்டாள். மனோதான் சமாதானப்படுத்தி அதட்டி அழைத்து சென்றான். பாரு, வீட்டை பத்தி எதுவும் கேட்காதே, ஏற்கனவே நொந்து போயிருக்கிறது குட்டி. எல்லோரையும் விட்டுட்டு அப்பா அம்மாவை விட்டுட்டு என்னுடன் ஓடி வந்திருக்கிறது. இதோ பார் என்று ஒரு கர்ச்சீப் மூட்டையை பிரித்து தங்க நகைகளை காட்டினான். எல்லாம் அதன் நகை, எவ்வளவு தியாகம் பாத்தியா. பாரு ராஜ், குரு, நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது அது கிட்ட தப்பா நடந்துகிட்டீங்கன்னா கொன்னு போட்டுருவேன் என்றான். நீ செய்யறது நல்லா இல்லை மனோ, என்கிட்ட என்ன சொன்ன, மங்களூருக்கு சும்மா தானே போறதா பேச்சு. அப்படித்தான் ராஜு, ஆனா கடைசி நிமிஷத்துல இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆயிருச்சு. பஸ் போய்கொண்டே இருக்கும் போது என்னை மூளை சீட்டில் மடக்கி மனோ தன் காதல் பற்றி சொன்னான். நான் பிரிண்டிங் டெக்னாலஜி, அது ரேடியோ மெக்கானிக் கோர்ஸ். இருந்தாலும் ஒரு தடவை பிக்சர் பாக்குறப்ப சந்திச்சுகிட்டோம், டிக்கெட் வாங்கி கொடுத்தேன். அப்படியே ஒரு மாதிரியா நட்பு உருவாகி காதலாயிருச்சு. என் மேல உசுறு குரு, எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அம்மா அப்பா தங்கச்சி எல்லோரையும் விட்டுட்டு தனியா வந்திருக்கு பாரு என்று தொடர்ந்தான். அதை கல்யாணம் பண்ணிக்க போறியா மனோ? அதையா என்றான். அப்படின்னா நாலு நாளைக்கு சக்கையா டேஷிட்டு வீட்டுல கொண்டு போய் விட்டுற போறேன். கல்யாணமாவது என்ன விளையாடுறியா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற வயசா என்றான். இதை ராஜ்கிட்ட சொல்லாத, அவன் கவிதையெல்லாம் எழுதுற ஆளு, பதட்டப்படுவான். அந்த பொண்ணு நல்லாவா இருக்காங்கற? நான் திரும்பி பார்த்தபோது ஆடி ஆடி பஸ்ஸில் கன்னத்தில் கண்ணீர் கரையுடன் தூங்கி கொண்டிருந்தாள். ஓகே என்றேன். அப்படி ஒண்ணும் அதிரூப சுந்தரி இல்லை, ஆனா நாலஞ்சு கடிதம் எழுதினேன். எம் மேல மேல வந்து விழுந்தா என்ன செய்யறது சொல்லு. நீ பண்றது அநியாயம் மனோ. என்னடா பண்றது, நம்ம கிட்ட வந்து அப்படி வசமா மாட்டிக்கிட்டா என்ன செய்யறது? ஞானஸ்தானம் ஆயிருச்சா? இன்னும் இல்லை, மங்களூர்ல தான் திறப்பு விழா நடக்க போகிறது. ஆ, ரொம்ப கொடுமையா கற்பு தொட்டாசு நீங்கி கழுத்துல தாலி ஏறாம எதுவும் கூடாதாம். என்ன செய்ய போற? என்ன செய்யறது, மூணு நாளைக்குள்ள மேத்தமெட்டிக்ஸ் பண்ணிர வேண்டியதுதான். இதுக்காக எத்தனை செலவு தெரியுமா? 8-10 பிக்சர் குரு, அப்புறம் மணிகினின்னு பிளாஸ்டிக்ல, அப்புறம் ஊர்ல உள்ள அத்தனை குவாலிட்டியிலேயும் ஐஸ்கிரீம், காரா, லசி, எத்தனை மூலதனம். பாவம்டா, நல்லா வீட்டு வேலை செய்யும், 8-10 பேருக்கு சமைச்சு போடுமாம். நல்லா படிக்கவும் படிக்குது, ஆனா கல்யாணம் பண்ணிக்கவெல்லாம் முடியாது. அது என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி, நாங்கெல்லாம் நல்லொழுக்கம் உள்ள இந்து. நான் திரும்பி பார்த்தேன். ராஜ் முனகி கொண்டே வந்தான். அடே படு பாதகா, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கொன்னு போட்டுருவாருடா, பெல்டால அடிப்பாருடா. உன்னையா போடாச்சி, பொண்ணை தள்ளிக்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி இருக்கணும். நீ ஏதாவது நான் என் பேர்ல பழி போட்டுரு. நம்ம மூணு பேரையும் கனெக்ட் பண்றதுக்கே ஒரு வாரம் ஆயிரும், அதுக்குள்ள சொர்க்கம் தீர்ந்துரும். நிசமாவே கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமாடா, பின்ன காதல்னா சும்மாவா என்று மனோ கேலியாக சொன்னான். சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். பக்கத்தில் இருந்தவர் நோ ஸ்மோக்கிங் போர்டை காட்ட போடா பொங்கி என்றான். மனோ வசீகரமானவன்தான். எந்த பெண்ணும்
அவனுக்கு விழுவதில் அர்த்தம் உள்ளதுதான். அம்பரீஷ் மாதிரி கண்களில் ஒருவிதமான மயக்கம் உண்டு, குரலில் ஒரு கவர்ச்சி உண்டு. பெண்களிடம் அளவுக்கு அதிகமாக மரியாதையாக நடந்து கொள்வான், அளவாக சிரிப்பான். ஒரு தன்னம்பிக்கையும் அழுத்தமான சுய கௌரவமும் உண்டு. எவ்வித நெருக்கடியும் சிக்கலும் அவனை பாதிக்க முடியாது. எனக்கு நேர் எதிர். ராஜ் என் டைப். என்னை விட அதிகமாகவே ஒரி பண்ணி கொள்கிறவன். ஏதோ மங்களூருக்கு துணைக்கு வா என்று மனோவை கூப்பிட போய் இந்த இக்கட்டில் மாட்டிக்கொண்டேனே என்று அங்கலாய்த்து கொண்டே வந்தான் ராஜ். எப்படியோ ஒரு விதத்தில் ஏதோ நிகழப்போகிறது என்று பயப்பட்டான். ராத்திரி கார்ட் செக்ஷனில் பஸ் சுற்றி சுற்றி செல்லும் போது சரஸ்வதியும் தூங்கவில்லை, நானும் தூங்கவில்லை. அருகிலிருந்த நோ ஸ்மோக்கிங் தாத்தாவை பின்னால் அனுப்பிவிட்டு அந்த பெண் சரஸ்வதியை பக்கத்தில் வைத்துக் கொண்டு மனோ தூங்கி போய்விட்டான். அந்த பெண் அடிக்கடி என்னை எழுப்பி ஏதாவது கேட்டுக்கொண்டிருந்தது. டீ சாப்பிட்டது, தூக்கம் வரவில்லை என்றது. வீட்டை விட்டு ஓடி வந்தது குழப்பமாக இருக்க வேண்டும். சில சமயம் மௌனமாக அழுதது. உங்களுக்கு எத்தனை கூட பிறந்தவங்க? ரெண்டு பேர்தான். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், வேலையில் இருக்கான். அம்மா அப்பா இருக்காங்க, பிஹெச்இஎல்ல இருக்காரு. எனக்கு இருந்தாங்க, இனிமே மனோதான் எல்லாம். எல்லாத்தையும் உதறி போட்டுட்டேன். இனி அவர்தான் என் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் என்று மனோவை தடவி கொடுத்தாள். இந்த வயசுக்கு மார்பு பெரிசாக இருந்தது. நான் பார்ப்பதை உணர்ந்து இயல்பாக போர்த்தி கொண்டாலும் நைலக்ஸோ என்ன கன்றாவியோ, ரவிக்கை பார்டர் எல்லாம் தெரிந்தது. உள்ளே ஒளித்து வைத்திருந்த கர்ச்சீப் கூட தெரிந்தது. அதற்கு மேலே மனோ போட்டு தம்சம் பண்ண போகிறான் என்று கவலை கத்தி வயிற்றில் ஒரு குத்து குத்தியது. பெண்ணே, அடுத்த இடத்தில் பஸ் நிற்கும் போது ராத்திரியாக இருந்தாலும் இறங்கி போய்விடு. எதிர் பஸ்ஸை பிடித்து பேசாமல் அப்பா அம்மாவிடம் போய்விடு என்று சொல்லத்தான் நினைத்தேன். இந்நேரம் என்னை தேடிக்கிட்டு இருப்பாங்க. சாயங்காலம் நோட்டு புஸ்தகம் வாங்கி வர மோகினி வீட்டுக்கு போறதா சொல்லிட்டேன். கையில ஒரு புடவை கிடையாது. நகைகள் எல்லாம் மனோ கிட்டதான் கொடுத்திருக்கேன். எங்க அம்மா ரொம்ப அழுவாங்க. அதை நினைச்சாதான் பாவமா இருக்குது. எனக்கு அழுகை வருது. எங்க மாமனுக்கு தான் நானுன்னு அரைனா கயிறு வயசிலேயே தீர்மானம் பண்ணிட்டாங்க. வீட்டோட தான் இருக்காரு. கேரக்டர் சரியில்லை. வேலைக்காரிங்க கூட எல்லாம். ச்சே, நீங்க மங்களூர்ல கல்யாணத்துக்கு தானே வந்துட்டு இருக்கீங்க? கல்யாணம்? யார் கல்யாணம்? எங்க கல்யாணம்? ஓ ஆமாம், கல்யாணம் இல்லை, முதல்ல சாந்தி கல்யாணம் என்று எண்ணிக்கொண்டேன். எப்படியாவது இந்த பெண்ணை வீட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும். இல்லையெனில் மனோ புரட்டி விடுவான். கிட்டத்தில் பார்த்தபோது எதையும் நம்பும் கண்கள் தெரிந்தது. மனோ சொன்னான், வீடு வாசலை எல்லாம் போட்டது போட்டபடி ஓடி வந்திருக்கும் பெண். என்ன மாதிரி பெண்? இந்த மாதிரி ஓடி வந்ததற்கும் தண்டனை கொடுக்க வேண்டும். நடக்கிறது நடக்கட்டும், நான் யார் காப்பாற்ற? தூக்கத்திலிருந்து ஒரு முறை எழுந்து பார்த்ததில் அவள் நிறைய விழித்து கொண்டு சன்னலுக்கு வெளியே இருட்டை பார்த்து கொண்டு மனோவை தொட்டு கொண்டு இருந்தாள். இத்துடன் 4வது அத்தியாயம் நிறைவுற்றது.